எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, நாங்க வக்ஃபு வாரியத்துக்கான திருத்த சட்டத்தை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தே தீர்வோம்னு சொல்லி இன்னைக்கு அதுக்கான பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், வக்ஃபு வாரியத்துக்கான திருத்த சட்டத்தை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாவே நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து பல்வேறு எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் வந்து கிளம்பிட்டு இருக்கு. எப்படி கொடுத்த உரிமைகளை திரும்ப வாங்கலாம், இது வந்து தவறு இல்லையான்னு சொல்லி இந்த ஒரு விஷயம்தான் இந்திய அரசியல்லே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த வக்ஃபு வாரியத்துக்கான திருத்த சட்டத்தோட பில்லை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து ஒரு திருத்தம் ரெண்டு திருத்தம் இல்லைங்க, கிட்டத்தட்ட இந்த சட்டத்துல வந்து 40 திருத்தங்களுக்கு மேல வந்து கொண்டு வர போறாங்க. இதுல முக்கியமான திருத்தங்கள் என்ன அப்படின்றதான் நம்ம தெளிவா வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த திருத்தம் வர்றதுக்கு முன்னாடி வக்ஃபு வாரியத்தோட சட்டத்துல வந்து வக்ஃபு வாரியத்துக்கு தான் நிறைய கண்ட்ரோல் இருந்த மாதிரி வந்துருந்துச்சு. ஆனா இப்ப இந்த கண்ட்ரோலை மாத்துற மாதிரி நிறைய திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமான திருத்தம் என்ன அப்படின்னா, வக்ஃபு வாரியம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நிலத்தை அவங்களோட கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். அந்த மாதிரி எடுத்தால் தான் அவங்களோட நிலத்தை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும். அது வரைக்கும் நிலத்தை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியாதுன்னு சொல்லி புது திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வக்ஃபு வாரியம் வந்து ஒரு நிலத்தை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த நில உரிமையாளருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினா மட்டும் போதும், ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை அவங்க வந்து கண்ட்ரோலில் வந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பவர் வந்து இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு பவரை வந்து குறைக்கிற மாதிரி இந்த ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வக்ஃபு வாரியம் வந்து ஒரு நிலத்தை அவங்களோட தான் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்த அந்த மாவட்டத்தோட நிர்வாகமும் அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றமும் தான் வந்து முடிவு செய்யணும். நீங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு போய் இந்த நிலம் வந்து வக்ஃபு வாரியத்துக்கு உட்பட்டதுதான்னு சொல்லி எந்த இடத்துலையுமே கண்ட்ரோல் எடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வர போறாங்க. இப்போ இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான திருத்தம் என்ன அப்படின்னா, வக்ஃபு வாரியம் வந்து இப்போ ஒரு நிலத்தை கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலத்தை கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நில உரிமையாளருக்கு ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணுமா, இது வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான நிலம், அதனால் இதை வந்து நாங்கள் கண்ட்ரோலில் எடுக்க போகிறோம்னு சொல்லி ப்ராப்பராக இன்டிமேட் பண்ணிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி இன்னொரு ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்லாம் வக்ஃபு வாரியத்தில் வந்து பெண்கள் உறுப்பினராக வந்து இருக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்த மாற்றி வக்ஃபு வாரியத்தில் வந்து இனிமேல் பெண்களும் உறுப்பினராக வந்திருக்கலாம், அதே மாதிரி பிற மதத்தை சேர்ந்தவங்களும் உறுப்பினராக இருக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி இன்னொரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்கங்க. இது மட்டும் இல்லாமல் வக்ஃபு வாரியத்தோட கண்ட்ரோலை குறைக்கிற மாதிரி எக்கச்சக்கமான திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு திருத்த சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த பில்ல வந்து இப்போதைக்கு பார்லிமெண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு பில்ல வந்து ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்ல வந்து பார்த்துட்டு இதில் என்ன மாதிரி விஷயங்களை வந்து மாற்றலாம், இந்த விஷயம் இருந்தால் நல்லா இருக்கும், இந்த விஷயங்களை அகற்றலாம்னு சொல்லி கலந்து பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பில்லை வந்து பாஸ் பண்ண முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பில்லை பாஸ் பண்ணும்போது இன்னும் என்ன மாதிரி எதிர்ப்புகள் வந்து வருது, இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.